சந்தையில் கடந்த ஒரு மாதத்தில் உளுத்தம் பருப்பின் விலை கிலோவுக்கு 50 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் சுமார் 200 மேற்பட்ட பருப்பு ஆலைகள் இயங்கி வருகின்றன. ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேச மாநிலங்களில் விளையும் பருப்பு வகைகள் விருதுநகருக்கு இறக்குமதி செய்யப்பட்டு அங்குள்ள ஆலைகளில் பக்குவப்படுத்தப்படுகின்றன. தமிழகத்திற்கு தேவையான 70% பருப்பு வகைகள் விருதுநகரில் இருந்துதான் விநியோகிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக பருப்புகளின் விலை கணிசமாக உயர்ந்து வருகிறது. குறிப்பாக கடந்த மாதம் 90 ரூபாய்க்கு விற்பனையான உளுந்த பருப்பு 50 ரூபாய் உயர்ந்து 140 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதேபோல் 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கடலை பருப்பு தற்போது 90 ரூபாய்க்கும், 85 ரூபாய்க்கு விற்கப்பட்ட துவரம் பருப்பு 100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பாசிப்பருப்பும் 83 ரூபாயிலிருந்து 12 ரூபாய் உயர்ந்து 95 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. உளுந்தம்பருப்பு போன மாசத்தை விட இந்த மாசம் 40 ரூபாய் கூடி இருக்குது. அது முக்கியமான ஒரு அத்தியாவசியமான பொருள். இட்லி தோசை முக்கியமான தமிழ்நாட்டு உணவுல உள்ள ஒரு விஷயம் கூடி இருக்கிறது. ரொம்ப சிரமமா இருக்கு. வடமாநிலங்களில் பெய்த தொடர் மழையின் காரணமாக பயிர்கள் சேதமடைந்ததால் வரத்து குறைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக பருப்புகளின் விலை உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மழை நாற்று நீளம் மழை பெரியல பெஞ்சனால கரெக்டா அறுவடை நேரத்தில் உளுந்துலாம் நனைஞ்சு வந்ததுனால டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால உளுந்து வியாபாரிகள் பூரா கஷ்டப்படுறாங்க. பூரா வரல சிறக்கு பூரா பதமாக வருது. ஒருபுறம் வெங்காய விலை உயர்வால் தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு உளுந்த பருப்பின் விலை உயர்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.